हाई फ्रेंड्स वेलकम टू यू टेक तमिल नम चेन सब्सक्राइब पड़ना की रेड कलर बटन को सब्सक्राइब पड़ी को बेल आइकन आल अब ऑप्शन को अब ना पड़क वीडियो नोटिफिकेशन कम इन पाकपोना बेक्रउंड पाती नेम पटर फोटोस उंगोड फोटोस एपड़ी अगर वे अब कैंड मास्टर बेक्रउंड उंगोड फोटो वेमारी लोगो எழுதி உங்களோட லோகோவும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கே அங்கே வச்சுருக்கலாம் ஸோ இது எப்படி மேக் பண்ணுறதை பார்க்க போகிறோம் இது போல் கைன் மாஸ்டர் கஸ்டமைஸ் டியூட்டோரியல்ஸ் இனிமேல் இந்த சேனலில் வந்துட்டுருக்கோம் ஸோ இது மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த நேம் எப்படி மாற்றதோ உள்ளே இருக்கிற மீடியா ஆப்ஷனில் இருக்க பிக்சர் எப்படி இருக்கிறது இது போல் இனிமேல் வர டியூட்டோரியல்ஸில் சொல்லுவேன் நியாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து ஃபஸ்ட்டு பிக்சல் லேப்பில் நீங்கள் லோகோ மேக் பண்ணிக்கணும் பேக்ரவுண்டில் என்ன ஃபோட்டோ கிரீங்களோ அது நான் இப்போ வந்து டிஃபால்ட் கொடுத்துட்றேன் கீழே இருக்கிறது மேலே த்ரீ டாட் கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை கொடுத்துட்டு இதில் வந்து 1920 அப்படின்றத கொடுத்துருங்க இதில் வந்து 1080 கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தவிர வேறு ஏதாச்சும் மாற்றினீங்கனாக்க அப்புறமா கரெக்டாக செட் ஆகாது அதில் பார்த்தாக்க இந்த ஆப் பிளாக் ஆகிரும் ஸோ கரெக்டாக இந்த சைஸ் ஞாபகம் வச்சு பார்த்து பண்ணிடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ இது போல் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் க்ரியேட் ஆகும் இப்போ நீங்கள் லோகோ மேக் பண்ணுறதுனா நான் இப்போ உங்களுக்கு மொத்தம் ரெண்டு மேக் பண்ணுறேன் ஒன்று வந்து ஃபோட்டோ வச்சு காமிக்கிறேன் ஒன்று வந்து லோகோ வச்சு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு டவுட் கொஞ்சம் கிளியராக இருக்கும் கிளியரான மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் நான் வந்து சேனல் நேம் ஒன்று போட்டிருக்கேன் சேனல் நேம் போட்டுக்கினேன் சேனல் நேம் ஒன்றில் போட்டேன் நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் மாற்றிக்கோங்க உங்களுக்கு என்ன என்னமோ அதை வச்சுக்கோங்க ஃபான்ட்ஸு எங்களுக்கு ஏதாச்சும் வேணால் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி கைன் மாஸ்டரில் ஃபாண்ட் ஆட் பண்ணுறது அதெல்லாம் அதில் போய் பாருங்கள் ஒரு 1000 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன் வேணால் இந்த வீடியோ லிங்க்லேயும் கொடுக்குறேன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை கொடுத்துட்டு இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இங்கே கலர் பார்த்து ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கும் அதை கொடுத்து சேவ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது ஒன்று சேவ் பண்ணிடுங்க சரி நெட் ஆஃப் பண்ணிடுறேங்க இது போல் சேவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதை லெடிட் பண்ணிடுங்க டெக்ஸ்ட்டை இமேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து இம்போர்ட் ஃப்ரம் கேலரினுக்கு பார்த்தீங்களா ஃப்ரம் கேலரி இது கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமா செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க நானும் க்ராப் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஃபிட் ஆயிடுச்சு பேக்ரவுண்டில் நெக்ஸ்ட்டு இது இதுவும் அதே போல் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஆப் எடிட்டர் அப்ளிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க இது இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ரோ ஆப் தான் செலக்ட் ஃப்ரம் ஆப்னு இருக்கு பார்த்திங்களா அதை கொடுத்துட்டு கைன் மாஸ்டர் போங்க கைன் மாஸ்டர் எங்கே இருக்கோ அது போங்க ஃபஸ்ட்டு இதில் கைன் மாஸ்டரோட நேம் உங்களுக்கு பிடிச்ச நேம் வேறு ஏதாச்சும் வைக்கணும் சிம்பிள் எடிட்னு இருக்குது காமன் எடிட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய்ட்டு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்து அதை டைப் பண்ணி சேவ் பண்ணிக்குவாங்க சேவ்னு கொடுத்தா சேவ் ஆகும் அப்புறம் இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும் அதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இப்போ சொல்கிறேன் இருங்க நான் ரெண்டு டைம் பண்ணால் அது வந்து டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் எடிட் அப்படின்றத கொடுத்துருங்க கொடுத்துட்டு அசஸ் போங்க போயிட்டு பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை கொடுங்க இது கொடுத்துட்டு 16:9 இருக்குது பார்த்திங்களா அதை கொடுத்துட்டு நான் இப்போ ஆல்ரெடி இதில் பார்த்திங்கன்னா நான் அங்கே ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நான் வேறு நான் எடிட் பண்ணதை இப்போ சேவ் பண்ண போகிறதில்ல நான் ஆல்ரெடி நிறைய எடிட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை எடுத்துக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு காமிச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஸோ அதனால தான் இன்னொன்று நேமே வச்சுக்கிறேன் நீங்கள் நான் சொன்ன போல் அதேமாதிரி பிக்சலில் எடிட் பண்ணிட்டு இது போல் இந்த மூணு ஃபோட்டோ நம்ம சேனலில் இருக்க
கைன் மாஸ்டர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும். அந்த தகவல் இன்னொரு நேம் இருக்கும், நீங்கள் மாற்றி உங்களுக்கு வச்சுக்கலாம். மற்றது இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு கரெக்டாக இருக்கிறது கரெக்டாக தெரியாது. ஃபஸ்ட்டு இருக்கிற 5 ஃபோட்டோவும் நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளோட கைன் மாஸ்டர் ஐக்கு உங்களுக்கு மாற்ற கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இது மேலே இருக்க ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ இந்த மூணு ஃபோட்டோவும் மாற்றிக்கோங்க. இன்னொரு நேம் இருக்கும், அதை மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு மாற்றி இருக்கிற சேவ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒர்க்கிங் அப்படின்னு வரும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது முடிஞ்சதும் ரிமூவ் இன்ஸ்டால்னு இருக்கும், அதுவும் நேம் மாற்றும் போது இதே போல் தான் பண்ணோம். ரிமூவ் இன்ஸ்டால்னு ஒரு நீங்கள் அப்புறம் பழைய ப்ராஜெக்ட் ஏதாச்சும் வச்சுட்டு இருந்தீங்கனாக்கா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வேறு வெர்ஷனில் எடிட் பண்ணி வச்சதுனால இந்த வெர்ஷனில் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடலாம். ஒரு சில ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகாமல் போகும், நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து. ஸோ அதனால் ஞாபகமாக ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் வச்சுருந்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரிமூவ் கொடுத்துருங்க, ரிமூவ் தூக்கி கொடுத்துருங்க. இங்கே அன்இன்ஸ்டால் வந்துச்சா, இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மறுபடியும். இது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது ஒரு 4-5 டைம் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு எல்லாம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிடுங்க, என்னென்ன மாற்றணுமோ அதெல்லாம். நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு வீடியோ போடுவேன், அதையும் பார்த்து ஒரே எல்லாம் சேம் டைமில் நீங்கள் மாற்றிக்கிறதுனால மாற்றிக்கோங்க. மீடியாக்குள்ளே அந்த ஃபோட்டோ வைக்கிறது இதெல்லாம் எப்படின்னு அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனா அப்படியே சேம் உடனே பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிங்கனாக்கா இது ஒன் டைம் பண்ணோம், மறுபடியும் நான் நாளைக்கு அதை சொன்னோம் அது ஒன் டைம் பண்ணோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு நான் வீடியோ போடுறதும் அதையும் அப்படியே சொல்லி தந்துடுறேன், அதையும் நீங்கள் மேக் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போயே சொன்னோன்னா கொஞ்சம் டைம் இதாகும், நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. தனித்தனியாக போட்டால் சில சர்ச் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும், இதில் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ரெண்டு அனலைசிஸ் பார்த்திங்கன்னா திருப்பி நான் வச்ச இமேஜ் பேக்ரவுண்டில் வந்து வச்சு நான் பிக்சல் லேபில் எடிட் பண்ண இமேஜும் இருக்கும் இருங்க, ஏன்னா நான் எடிட் பண்ணது வரலன்னு நினச்சிக்காதீங்க. பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்களா நான் விஜய் ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தேன்னா அது. நெக்ஸ்ட்டு யூடெக் தமிழ் ஸ்ரீ எடிட்ஸ் அப்படின்னு வரும் பாருங்கள். ஸோ இது போல் வந்தது. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே இருக்கிற நேமும் இதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த நான் சொன்ன சைஸில் வச்சு எடிட் பண்ணுங்கள். கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். நம்மளோட கைன் மாஸ்டர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இது போல் நல்ல ஒரு கஸ்டமைஸ் வீடியோவோட கண்டிப்பாக வரேன் நாளைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.